வணக்கம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க படம் மன்னர் நேர்லே விமல் ஆனந்தி பிரபு மீரா கிருஷ்ணன் கார்த்திக் ஜே பி சரண்யா வம்சி கிருஷ்ணா நீலிமா ராணி சாந்தனி அபிஷேக் சங்கர் மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க பிஜி முத்தையா சூரஜ் நல்லுசாமி இருவருடைய ஒளிப்பதிவுல ஜேக்ஸ் பிஜோயின் இசையமைப்பில் இந்த படத்தை இயக்கியிருக்காரு பூபதி பாண்டியன் தயாரிச்சிருக்காரு விமல் இந்த படத்துடைய கதை

காலேஜ்க்கு போக வராங்க ஆனந்தி ஆனந்தியை பார்த்த மாத்திரத்திலேயே அவங்களுடைய கலகலப்பை பார்த்து அவங்கள காதலிக்கிறாரு விமல் ஆனால் ஆனந்தியோட அண்ணன் வம்சியோ ஜாதி பாசம் இருக்கிறவர் தான் ஜாதி தான் பெருசுன்னு சொல்லி அங்கே நடக்கிற காதல் திருமணங்களை எல்லாம் எதிர்த்துட்டு வரவர் சரண்யாவோட அண்ணன் குடும்பம் தான் அபிஷேக் குடும்பம் ஆனால் இந்த ரெண்டு குடும்பங்களுக்கும் மத்தியில் இருபது வருஷமாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் விமலுக்கும் வம்சிக்கும் மோதல் ஏற்படுது இதனால் வம்சி அபிஷேக் குடும்பத்தோட உறவை புதுப்பிச்சுக்கிறாரு தன்னுடைய பெரிய தங்கை சாந்தினிய அபிஷேகோட தம்பிக்கு நிச்சயம் செய்கிறாரு இப்போ இந்த ரெண்டு குடும்பமுமே சேர்ந்து பிரபு குடும்பத்தை எதிர்க்குது கல்யாண தான் சாந்தினியும் தன்னுடைய அண்ணன் கார்த்தியும் காதலர்கள்ங்கிறது விமலுக்கு தெரிய வருது உடனே கல்யாண வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அடிச்சுட்டு பொண்ணை தூக்கிட்டு போய் தன் அண்ணன் கார்த்திக்குக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு இதனால பிரபு குடும்பத்துக்கும் மற்ற ரெண்டு குடும்பத்துக்கும் பகை இன்னும் அதிகரிக்குது நாட்களின் ஓட்டத்தில் சாந்தினி கர்ப்பம் ஆகுறாங்க அதனால வம்சிக்கும் அபிஷேக்கும் தெரியாமலே ஜேபி குடும்பத்திலிருந்து போய் சாந்தினிக்கு வழக்காப்பு பண்றாங்க இதன் பிறகு தன்னுடைய இரண்டாவது மகள் ஆனந்தியாவதும் அபிஷேகோட தம்பிக்கு கட்டி வச்சு

வச்சு நையாண்டி செய்து நம்ம சிரிக்க தன் அப்பா பிரபுவை வில்லன் அபிஷேகம் அவருடைய குழுவினரையும் அடித்து துவம்சம் செய்து பெரிய ஆக்ஷன் ஹீரோவா உயர்றாரு விமல் ஆனந்திக்கும் அபிஷேகோட தம்பிக்கும் நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு ஆனந்தியின் கல்யாணம் வரை விமல் சந்திக்கும் பிரச்சனைகளின் போது அவருடைய நடிப்பு அதிக வரவேற்பு

விவசாய நிலங்களை காப்பாத்துறதுக்காகவே போராடுறாரு தன்னுடைய மகன்கள் விமல் கார்த்தி இருவரின் காதலுக்காக இவர் சந்திக்கும் பிரச்சனைகளின் போது இவருடைய நடிப்பு உயர்வு ஜே பி சரண்யா பொன்வண்ணன் நீலிமா இவங்க குடும்பமா சாந்தினியோட வளை காப்பிற்கு செல்ல செய்யும் ஏற்பாடுகள் சிரிப்பின் உச்சம் அதே சமயம் பிரபு தன்னுடைய உறவுக்கார குடும்பங்களை சேர்த்து வைக்க செய்யும் முயற்சிகள் சந்தோஷ சூழல் ஜேபியின் மகனாக கிருஷ்ணா உறவுக்காரராக அபிஷேக் ரெண்டு பேருமே கோபத்தின் அடையாளமா நடிச்சிருக்காங்க காமெடியில் ரோபோ शंकर மாறிப்பில் இவர் செய்யும் செய்யும்மெடி கலாட்டாக்கள் சிரிப்பு கொண்டாட்டம் ஜீப்பில் இவருடைய மனைவி இவரை வைத்துக் கொண்டே ரமேஷ் என்று பல பேருடன் பேசுவதும் அதற்கு இவர் தரும் ரியாக்சனும் டயலாகும் தடைபடாத சிரிப்பு ஒளிப்பதிவாளர்கள் முத்தையா சூரஜ் நல்லசாமி இந்த கதைக்கு இவர்களுடைய கேமரா சரியான பதிவு சந்தோஷ சூழல்களை பதிவு செய்யும் காட்சிகளில் அந்த சந்தோஷம் மாறாமல் இவர்களுடைய கேமரா அதை பதிவு செஞ்சிருக்கு விமலுக்கு வைத்திருக்கும் ஒவ்வொரு கேமரா ஆங்கிள் பிரமிப்பு விமலை ஆக்ஷன் ஹீரோவாக உயர்த்தியிருக்கு இசையமைப்பாளர் ஜேக்ஸ் பிஜாய் காட்சிகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இவருடைய பின்னணி இசை காட்சிகளை உயர்த்தியிருக்கு பாடலும் ரம்யமான சூழலை ஏற்படுத்தும் இயக்குனர் பூபதி பாண்டியன் ஒரு குடும்பத்தில் இருக்கும் பாசம் ஈகோ சந்தோஷம் ஆனந்தமான சூழல் இவற்றை வைத்து இந்த படத்தை எடுத்ததற்கு பாராட்டலாம் இறால் பண்ணைகளால் இன்று விவசாய நிலங்கள் பாழ்பட்டு போய்விடும் விழிப்புணர்வு மக்களுக்கு தேவையானது பிரபு விமலுடைய காதலை பத்தி தெரிஞ்சுகிட்ட பிறகு சரண்யா பொன்வண்ணனோட பாயிண்ட் ஆஃப் இருந்து பேசுவது அருமை மொத்தத்தில் நேர்மையான சிந்தனையுடைய மன்னர் வகையரா ஒஸ்தி இன்னைக்கு வந்த திரை மன்னர் பகேரா இந்த புதுப்படத்தை பத்தின கருத்துக்கள் காட்சிகள் பாத்தீங்க இனி அடுத்த வாரம் இதே மாதிரி வேற புதுப்படங்களோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் முறை வணக்கம் கூறி விடை உங்கள் பிரியதர்ஷினி நன்றி வணக்கம்